நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம பாரப்பத்தி கிராமத்தில் அமைஞ்சிருக்கோம். மகா ஈஸ்வரன் ஆலயத்துல தான் இருக்கோம். இங்க வந்துட்டு ஈஸ்வரன் அழகா இங்க உள்ள அமைஞ்சிருக்காரு. அதாவது நீங்க வெள்ளி செவ்வாய் காலங்கள்லயும் பிரதோஷ காலங்கள்லயும் இங்க வந்துட்டு உங்க கோரிக்கையில வச்சு நீங்க மன உருக வேண்டிக்கிட்டீங்கன்னா அது நிச்சயம் நிறைவேறும்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த பாரப்பத்தில் இருக்கும் மகா ஈஸ்வரன் ஆலயத்துக்கு வந்து நீங்க வந்து உங்க மன கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் பிரதோஷ காலங்கள்லையும் வெள்ளி செவ்வாய் காலங்கள்லையும் தேங்காய் பழம் வச்சு மன உருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது நீங்கி விடணும் நான் அன்போட கேட்டுக்கிறேன். வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துக்கிறது பாரப்பத்தில அமைஞ்சிருக்கும் மகா ஈஸ்வரன் ஆலயத்தை தான், ஆலயத்துல தான் நம்ம இருக்கோம். அதைத்தான் இந்த வீடியோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோயிலை பற்றி பாரப்பத்தியை சேர்ந்த இந்த அப்பா வந்து உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணி பேசுங்க. தொடர்ந்து பூஜைகளும் நடந்து வருகின்றன. பிரதோஷ காலங்கள் இதுவரையிலும் தொடர்ந்து பிரதோஷங்கள் நடைபெற்று வருகின்றன. கோயிலுக்கு வர விரும்புவர்களும் இந்த மகா ஈஸ்வரனை வந்து வணங்க வேண்டியவர்கள் வெள்ளி செவ்வாய் கிழமையிலும் அதாவது பிரதோஷ காலங்களிலும் மாசப்பிறப்பு நாட்களிலும் அது தவிர விரும்பப்படும் போது எந்த காலங்களில் வந்து பிரதோஷ காலம் மகா ஈஸ்வரன் அடிபட்டு போனால் அதனுடைய மகிமையானது நம்ம குடும்ப விருத்திகளும் ஒரு விஷயத்தில் அழைக்கிறோம். எல்லா மக்களும் கோயில் ஓடியமாக வந்து இந்த ஆலயத்தை வணங்கி கூப்பிட்டு. ஓகே தேங்க்ஸ்ப்பா, நன்றிப்பா, தேங்க்ஸ்ப்பா. எல்லாம் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ், அப்பா சொன்னது கேட்டிங்களா? அதே மாதிரி நீங்கள் வெள்ளி செவ்வாய் காலங்கள்லேருந்து பிரதோஷ காலங்களையும் ஸ்ரீ மகா ஈஸ்வரனை வந்து ஆலயத்துக்கு வந்து நீங்கள் மனமுருக வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் நினச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். ஈஸ்வரனை நீங்கள் தேங்காய் பழம் வச்சு மனமுருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் கோரிக்கை எல்லாம் நிச்சயம் நிறைவேறணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது வேண்டுதல் போட்டுக்கோங்க. உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறிச்சுன்னா அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் நிறைவேற்றணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். அநேக மக்களுக்கு அவங்க கோரிக்கைகள் வந்து நிறைவேறிருக்கு. இந்த ஸ்ரீ மகா ஈஸ்வரன் ஆலயத்துக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து தீர்ந்திருக்கு. அவங்க தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இருந்தால் ஸ்ரீ ஈஸ்வரன் ஆலயத்துக்கு வந்து, பாரப்பத்தில் இருக்கு ஈஸ்வரன் ஆலயத்துக்கு வந்து மனமுருக வேண்டிக்கிடுவீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் பேஜில் கூட கோவில் தென்னரசின் சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.